இந்திய சீன எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவின் 16வது கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு ஆசியாவுக்கான இணை செயலாளர் தலைமையிலான குழு பங்கேற்றது. சீன பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டு எல்லை மற்றும் கடல்சார் துறையின் தலைமை இயக்குநர் தலைமை வகித்தார். கடந்த 17ஆம் தேதி இந்திய சீன வெளியுறவு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இருதரப்பும் மீண்டும் நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது நினைவு கூர்ந்தனர். மேலும் எல்லையில் இருநாட்டு படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக கடந்த 5ஆம் தேதி இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் இடையேயான தொலைபேசி உரையாடலின் போது தெரிவிக்கப்பட்ட சம்மதம் குறித்தும் நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதன்படி தற்போதுள்ள இருநாட்டு எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருதரப்பு இராணுவத்தினரை முழுமையாக விலக்கிக் கொள்வதை உறுதி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்திய சீன எல்லையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை முழு அளவில் கடைபிடிப்பது என்றும் நேற்றைய ஆலோசனையின் போது முடிவு செய்யப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒட்டுமொத்த நல்லுறவுகளை தொடர்ந்து பராமரித்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதற்கான சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இரு நாட்டு எல்லையின் மேற்கு பகுதியில் படைகள் திரும்பப்பெறும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இருதரப்பு அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்தனர். இராணுவ கமாண்டர்கள் நிலைமையிலான பேச்சுக்களின் போது எடுக்கப்பட்ட புரிந்துணர்வுகளை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மீண்டும் இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகள் சந்தித்து உரிய நேரத்தில் முழு அளவிலான படைகள் திரும்பப் பெறுவதை உறுதி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது.